ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் குழுவில் உள்ள முக்கியமான பயிற்சியாளர் ஒருவர் தற்போது பதவியில் இருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால அவர் கடுமையான கோபத்துல இருக்காரு. அது மட்டுமல்லாது தன்னை நம்பிதான் இந்திய அணியே உள்ளது. தன்னை பதவியில் இருந்து நீக்கிய காரணத்தினால இனிமேல் இந்திய அணி எந்த ஒரு தொடரிலுமே வெற்றி பெறாது. மகேந்திர சிங் தோனியை இந்திய அணியில் சிறப்பாக வழிநடத்தியது நான் தான் அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலக கோப்பைக்கு பாத்தீங்கன்னா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ரவி சாஸ்திரி இருந்தாங்க. பேட்டிங் பயிற்சியாளராக சஞ்சய் பாங்கர் அவர்களும், ஃபீல்டிங் பயிற்சியாளராக ஸ்ரீதர் அவர்களும், பவுலிங் பயிற்சியாளராக அருண் அவர்களும் நியமிக்கப்பட்டு இருந்தாங்க. உலகக்கோப்பைக்கான அரையிறுதி போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில தோல்வியை தழுவுவதற்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி முன்களத்துல இறக்கப்படாததுதான். இதற்கு சஞ்சய் பங்கர் தான் காரணம் அப்படின்னு அப்போது புகார்கள் எழுந்துச்சு. பேட்டிங் பயிற்சியாளரான சஞ்சய் பங்கர் எப்போதுமே மகேந்திர சிங் தோனியை கடைசி கட்டத்தில் களமிறக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்களாம். அதன் காரணத்தினால்தான் தற்போது சஞ்சய் பங்கர் அவர்கள் மட்டும் இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டாங்க. ரவிசாஸ்திரி, அருண், ஸ்ரீதர் இவங்க எல்லாமே சிறப்பா செயல்பட்ட காரணத்தினால அவங்களுடைய பதவி நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனால அதிருப்தி அடைஞ்ச சஞ்சய் பங்கர் அவர்கள் இந்திய அணியின் தேர்வுக்குழு உறுப்பினரான தேவ் காந்தி அவர்களின் அறைக்கு நேராக சென்று கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. எப்படி என்னை மட்டும் பயிற்சியாளர் பதவியில இருந்து நீக்குவீங்க? அப்படி இது போல என்னை நீக்கி இருந்தாலும் கூட இந்திய தேசிய கிரிக்கெட் அகாடமியில் எனக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் இந்திய அணியில இருந்த வரைக்கும் அணியே என்ன நம்பிதான் இருந்துச்சு. மகேந்திர சிங் தோனி போன்ற சீனியர் வீரர்களால் சிறப்பா வழி நடத்தியது நான் தான். நான் மட்டும் இந்திய அணியின் பயிற்சியாளர் குழுவில இல்ல அப்படின்னா இந்திய அணிக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்பவே காரசாரமா பேசியிருக்காங்க. இவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டதற்கு இவ்வளவு கோபப்படுவதற்கான முக்கியமான காரணமே அந்த பதவியில் இருந்தால் அவர்களுக்கு ஏராளமான பணம் புழங்கும். தற்போது பதவி நீக்கப்பட்ட காரணத்தினாலதான் இவர் ரொம்ப அதிர்ச்சியில் அடைஞ்சிருக்காங்க. சஞ்சய் பாங்கரோட இந்த செயல் தற்போது பிசிசிஐ பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்த விவகாரம் குறித்து ரவிசாஸ்திரி அவர்களோ அல்லது அணியின் மேலாளர் சுனில் சுப்பிரமணிய அவர்களோ புகார் தெரிவிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சஞ்சய் பாங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பத்தி அணியின் பயிற்சியாளர் ஒருவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையில் முதல்ல பாதிக்கப்பட்டது தேர்வு குழுவின் உறுப்பினரான தேவ் காந்தி அவர்கள் தான். அதனால அவங்க புகார் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புகார் எடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே கிரிக்கெட் ஆர்வலர்கள் எல்லாருமே தற்போது சஞ்சய் பாங்கர் அவர்களுக்கு எதிராக தான் கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எப்போதுமே மகேந்திர சிங் தோனி முன்களத்துல இறங்கி விளையாடுறதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்களாம். மகேந்திர சிங் தோனி கடைசி களத்துல இறங்கிதான் விளையாடணும் அப்படின்னு செய்வாங்களாம். அந்த தவறினாலதான் இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை கிடைக்காம போச்சு. இது போன்ற ஒரு பேட்டிங் பயிற்சியாளர் இந்திய அணிக்கு தேவையில்லை அப்படின்னு ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் தங்களோட கருத்துக்களை வலைதளங்களில் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.